அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் கைதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஊடகவியலாளர் சாவித்ரி கண்ணன் கைதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வீட்டிலிருந்து சாவித்ரி கண்ணன் கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டுள்ளார் என்றும் வன்னியரசு தனது கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். உடனடியாக சாவித்ரி கண்ணனை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவி ஸ்ரீமதியின் கடிதம் தொடர்பாக தவறான தகவலை பரப்பியதற்காக மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த கைதானது கண்டனத்திற்குரியது என்று சற்று நேரத்திற்கு முன்னதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களும் சாவித்ரி கண்ணனின் கைது கண்டனத்திற்குரியது என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடனடியாக சாவித்ரி கண்ணனை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அது குறித்து செய்தி வெளியிட்ட காரணத்திற்காக செய்தியாளர் சாவித்ரி கண்ணன் கைது செய்து செய்யப்பட்டிருப்பதற்கு விசிக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்த இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த வழக்கு குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக குறிப்பிட்டு அவரை தற்போது கைது செய்து கள்ளக்குறிச்சிக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இது குறித்து விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சாவித்ரி ஊடகவியாளர் சாவித்ரி கண்ணன் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அவர் அந்த ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடியாக சாவித்ரி கண்ணனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தங்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கைது குறித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தங்களது கண்டனத்தையும் பதிவு செய்து கொள்வதாக தற்போது வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.